வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா செல்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன மாதிரி ரிவ்யூ பண்ணுவோம்னு. இந்த ரிவ்யூ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது, ஏன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்புறம் 10,000 BC இது எல்லாமே உள்ள கொலாபரேஷன் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், ஆனால் இது செல்லர் படத்தோட ரிவ்யூ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே படம் பார்த்துருப்பீங்க. படம் பார்த்தவங்களுக்கு தான் நம்ம மெசேஜ் சொல்கிறோம், ஏன்னா படம் பார்க்காதவங்களுக்கு புரியாது. ஸோ படம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விஷயம் ஃபுல்லாக தெரியும். வரதாக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தேவா வந்து நிற்பார். ஸோ ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸு. இவ தளபதி படம் பார்த்துருப்பீங்கள, ஸோ அதே கான்செப்ட் தான், ஆனால் டிஃப்ரெண்டான வேவ். இங்கே பல படங்கள், இந்த இப்போ இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன முக்கியமான ஐகானிக்கான மூவிஸ் எல்லாமே இருக்கும்ல, இது எல்லாமே இந்த செல்லூர் படத்தோட ரிஃப்ளெக்ட் தான். அதாவது அந்த படத்தோட ரிஃப்ளெக்ட் இதில் இருக்கும், இதோட ரிஃப்ளெக்ட் அதில் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, ஆதியில் நடந்த ஒரு கதையை தான் அவனுங்க மாற்றி மாற்றி வேறு வேறு கதாபாத்திரம் வேறு ஒரு சீக்வன்ஸ் வச்சு அவனுங்க ஒரே கோர்வையில் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், உடனேலாம் புரிஞ்சுக்க முடியாது. பட் ஒரே கதை தான் அரைச்சிக்கிட்டே இருக்கானுங்க, வேறு வேறு மாதிரி இருக்குது. ஒரு கதை தான், அந்த ஒட்டுமொத்த கதையும் வேறு வேறு ஃப்ளாட்டில் வேறு ஒரு கேரக்டர், வேறு ஒரு ஊர், வேறு ஒரு கிரியேஷன், இந்த மாதிரி பல விதங்களில் தெளித்து அவங்களுடைய வெரைட்டியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் கதை ஒன்று. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஓனாய் இருக்கும்ல, காட்டில் இருக்க ஓனாய ஜான்சன் ஒன்று வச்சிருப்பான், கோஸ்ட்னு ஒன்று கூட வச்சிருப்பான். ஸோ அதே மாதிரி ஓனாய் குரூப் ஒன்று இருப்பானுங்க. உங்களுக்கு புரிய, மூணு குரூப்ஸ் இருப்பானுங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. MSG, ஓகே புரியுதா, மூணு குரூப்ஸ் இருக்கும். அந்த எம் குரூப் வந்து இந்த கூட்டத்தெல்லாம் அழிக்கணும், நம்ம தான் இங்கே ராஜாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு எம் கூட்டம் வந்து எஸ் கூட்டத்தை அழிச்சிரும். எஸ் கூட்டம் தான் அந்த மட்டும் செல்லரோட அப்பாவோட ஆர்ஜின், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த எஸ் கூட்டத்தில் ஒரு உயிர் கூட தப்பிக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிருவாங்க. இவங்க அழிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு இவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, கோட்டை கட்டுறது, அரண்மனை கட்டுறது, இதெல்லாம் கட்டி இவங்க ஆண்டுகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க குரூப்பில் யாராச்சும் ஒருத்தர் தப்பிச்சிருந்தாலும் நம்மளை அழிக்கிறதுக்கு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்திருக்கு எம் கூட்டத்துக்கு. ஸோ அந்த எம் கூட்டம் அதான் மன்னார் கூட்டம், மன்னார் கூட்டம் வந்து பயம் இருந்திருக்கு. இந்த எஸ் கூட்டம் அழிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஜி கூட்டம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களும் அவங்க பாட்டுக்கு கை கட்டிட்டு அவங்க கூட வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த எஸ் கூட்டத்தில் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் என்னோட மருமகன் அப்படின்னு ஒரு ரிவில் ஆகுது. இந்த ரிவில் ஆனவுடனே இந்த மருமகன் வந்து போர் தொடுக்கிறான், சண்டை நடக்குது. அந்த எஸ் கூட்டத்தோட உண்மையான தலைவன் யாருன்னா நம்மளுடைய ஜான்சனோ. என்ன ப்ரோ ஜான்சனோன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஓனாயை கூட வச்சிருக்க ஒரு சிம்பிளில் வாழ்ந்துட்டு இருக்க ஸ்டார்க் ஃபேமிலிக்குள்ள இருக்கிறது யாரு, ஜான்சனோ. ஸ்டார்க் ஏரியனோட ஃபேமிலியோட ரத்தம் தான் ஸ்டார்க் உடம்புல இருக்கு, இந்த ரெண்டு பிளட் தான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு ஜான்சனோக்கு. ஸ்டார்க் ஃபேமிலியோட அம்மா, டார்கேரியன் ஃபேமிலியோட அப்பா, இவங்க ரெண்டு பேர் கலந்து பிறந்தது தான் ஜான்சனோ. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், கடைசி கிளைமேஸில் ரிவீல் பண்ணுவாங்க, ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம் ஜான்சனோ தான் கிங் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி செல்லர் படத்துலையும் நம்மளுடைய ஹீரோ பிரபாஸ் தான் ஹீரோவாக காட்டுவாங்க, ஒட்டுமொத்த கிங்டமுக்கும் அவன் தான் அரசன் மாதிரி காட்டுவாங்க. ஆனால் இந்த அரசன் என்ன சொல்லுவான், அவனை ஃப்ரெண்டான வரதாக்கு இந்த இடத்த வாங்கி கொடுக்குறேன், அதாவது ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் பண்ணியிருப்பான். இதுதான் கிளைமேக்ஸ் ஃபுல்லாக முடியும். மூணு வம்சங்கள் இருக்குது, மன்னார் வம்சம், சௌரியங்க வம்சம், கன்னியார் வம்சம். இந்த மூணு பேர் தான் கிளான்ஸாக இருக்கானுங்க. இதை நீங்கள் இஸ்ரேல் யூதர்கள் கூட கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அஸ்கனாசி, செபாடிக், மன்னார் வம்சத்தை சேர்ந்தவங்க வந்து சௌரியங்க வம்சத்தை மொத்தமாக அழிக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஆச்சரியத்தில் கொஞ்சம் வீரியமான ஆட்களாக இருப்பாங்க. இவங்களை அழிச்சா தான் நம்ம ஒட்டுமொத்த இந்த கான்சாராவை கண்ட்ரோல் எடுக்க முடியும். இந்த கான்சாரா, காந்தாரா, அப்புறம் கசார், இதோட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக ரிலேட் ஆகும். அதே மாதிரி மூணு கிளான்ஸையும் நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட கரெக்டாக கனெக்ட் ஆகும். சௌரியங்க வம்சத்தில் எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஆட்சியை நடத்திட்டு இருப்பாங்க. ஆனால் மேட்டர் என்னன்னா செல்லர் இருக்காப்புல இல்லை, நம்ம ஹீரோவே அந்த வம்சத்தை சேர்ந்தவராக தான் இருப்பார். அது யாருக்குமே தெரியாது, அவருக்குமே முதல் தெரியுமா அப்படின்றது தெரியாது. மன்னார் வம்சத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார், அதாவது வரதாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார். வரதாக்கு இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் அவன் டேக் ஓவர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் வேறு கொடுத்துருப்பாரு, சத்தியம் கொடுத்தா காப்பாற்றுவார். ஸோ இதான் மேட்ரு. இது நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட சேர்த்திங்கன்னா அங்கேயும் இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஜான்சனோ தான் உண்மையான வாரிசு, ஆனால் அவன் வந்து ஒரு அடிமை மாதிரியும் இல்லை ஒரு தாழ்த்தப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் அப்படின்ற மாதிரி கட்டிகிட்டு இருப்பானுங்க. அவனை ஒதுக்கியே தான் வச்சிருப்பானுங்க, ஒரு சாதாரண ஒரு அடிமை மாதிரியே இருந்திருப்பான். அந்த நைட் வாட்ச்மேன் அந்த கேரக்டரில் அந்த டவர்லேயே தான் இருப்பான். அவனை வந்து ஒரு ஒதுக்கப்பட்டவளாகவே யாருமே மதிக்காமல் ஒரு மாதிரி ஓரமாகவே வச்சிருப்பானுங்க. அந்த என்ன சொல்கிறது, மரத்தவரி பிறந்தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவனெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக தான் நடத்துவானுங்க. அந்த மாதிரி கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் வந்துட்டுருப்பான். அதே மாதிரி தான் செல்லரும் வந்துட்டுருப்பாப்பில், ரெண்டு பேரும் பயங்கர ரிலேட்டட் ஆகும். அதே மாதிரி இந்த சௌரங்கி அவங்களுடைய கிளான்ஸோட லோகோ அப்படி என்னென்னா ஓனாய், ஓனாய் தான் அவங்களோட லோகோவாக இருக்கும். அதே மாதிரி ஜான்சனோட ஸ்டார்க்கோட லோகோ என்னென்னா அதுவும் ஓனாய் தான். கிளைமேக்ஸில் இது எல்லாமே ரிவீல் ஆகும்.
அதை பார்ட் டூவில் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் அப்படியே கேம் ஆஃப் தோன்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு ரிலேட்டட் ஆகும். ஒரு என்ட்ரி போடணும், அது மட்டும் கிடையாது. நீங்கள் 10,000 பிசியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ராணி கதை இருக்கும், ஈஜிப்ட் அழிக்க போகிற மாதிரி காட்டுவாங்க, அங்கேயும் இந்த மாதிரி யானைகள் காட்டுவாங்க. ஏன் தெரியும், ஏன்னா இது கேம் ஆஃப் த்ரோன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கிளான்ஸோட கடைசி போய் சேர்ந்துப்பார் நம்மளுடைய ஜான்ஸ்னோ. அந்த சேரக்கூடிய கிளான்ஸோட நேம் என்னன்னு பாருங்கள், ஒயில்ட் லிங்க்ஸ். அவங்களுடைய சிம்பிள் என்னென்னா மேமத் இருக்கும்ல, ஸோ மேமத்தோட சிம்பிள் எக்ஸ் குறியீடு மாதிரி ரெண்டு ஈட்டி வச்சுருப்பாங்க. இதே மேட்ரு தான் 10,000 பிசிலேயும் மேமத் தான் அவங்க அழிப்பாங்க. மேமத் தான் வச்சு அவங்களுடைய வாழ்வாதாரமே மேமத் தான். ஸோ அப்போ அவங்க அடையாளமும் மேமத் தான், அவங்க வச்சுருக்கிறது ஈட்டி தான், ஈட்டியை வச்சு தான் மேமத் அழிப்பாங்க. உங்களுக்கு 10,000 பிசி வரைக்கும் கனெக்ட் ஆகுதா கேம் ஆஃப் த்ரோன்ஸு? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இங்கே இப்போ 2017 இந்த டைமிங்கில் நடந்துகிட்டு இருக்க இந்த செல்லர் மூவியோட கனெக்ட் ஆகுதா? இது எல்லாமே ஒரே கதை உங்களுக்கு புரியுதா? 10,000 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்போது கரண்ட் சுச்சுவேஷனும் ஒரே கதையை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆட்கள் மாறுவாங்க, கதை அம்சம் மாறும், கேரக்டர்ஸ் மாறும். புரியுதா உங்களுக்கு? 1000 BCயிலையும் ஒரு புலியை காப்பாற்றுவார், இறுதியில் அந்த புலி வந்து இவரை காப்பாற்றி விடும். பார்த்துருப்பீங்க, ஈஜிப்ட் அழிக்கிறது அவர் தான், ஒரு ராணி இறந்துடும். அதே மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லேயே ராணி இறந்துடும். I need a drink. சரக்கு இருக்கா? ஹான் சார்ல கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு எந்த கணக்கையும் கணிக்க முடியாது. அதுக்கு தான் கணிக்கவே முடியாத ஒரு பைத்தியக்காரனை கூட்டிட்டு வந்திருக்கேன். நம்ம மன்னார் ஆர்மியா கேட் பக்கத்துல மட்டுமல்ல, மொத்த கார் சார்ல ஹையால தர்க்க சொல்லுங்க. அவ்வளவுதானே? இப்பவே சொல்றோம், ஒட்டுமொத்த மனித குலத்தோட ரகசியம் என்னன்னா இரட்டை பிரிவுகள். அந்த இரட்டை பிரிவு வேற எங்கேயும் இல்லை, எல்லா மனிதனுக்குள்ளேயும் இருக்க வேணாம். ரெண்டு பிரிவு இருக்கு, அந்த ரெண்டு பிரிவு என்ன அப்படின்றத நீங்க தான் தேடி தெரிஞ்சுக்கணும். நான் பல டைம் சொல்லியாச்சு, உங்க மூளை தான் அந்த இரட்டை பிரிவுகள், லெஃப்ட் ரைட்டு. இந்த பிரெயின் தான் இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்க யாரு எப்படி எங்க போகுது, யாரு எந்த மாதிரி பிரெயினை கண்ட்ரோல் பண்றாங்க, எந்த பிரெயின் எப்படி கண்ட்ரோல் பண்ணா இந்த பூமியை மாத்தலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கான துணுக்குகளும் அதுக்கான விஷயங்களையும் நாங்கள் எப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, அதை நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்றத நான் ஒன்றும் பண்ண முடியாது. மூளை என்ற இரட்டை பிரிவுகள் இதை பற்றி ஒரு வீடியோவை போட்டிருக்காரு இணையதள பொருளில், அதை கூட நான் கடைசி கொடுக்குறேன், பாருங்கள். மூளை தான் ரகசியம். மூளையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் பிரபஞ்சத்தை ஆள்றது யார், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி மனிதர்கள் நாங்கள் சொல்கிறக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்றது அப்போ தான் புரியும். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ முக்கியமான விஷயம் தான், பல சிக்கல்களால் இந்த வீடியோ பேச முடியல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதில் கவர் பண்ணியிருக்கேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. காஞ்சாரினி செவக்கணும், எரிகிற நெருப்பால இல்லன்னா அவனுங்க ரத்தத்தால. அவன் பேரு ஞாபகம் இருக்கு மாமா. காஞ்சார் நிறைய பேரோட கதையை மாத்திருக்கு, ஆனா காஞ்சாரோட கதையை மாத்தினது ரெண்டு உயிர் நண்பர்கள் பரம விரோதியா மாறினதுனால. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம எதிர்காலத்தை நம்மளே பார்க்கிறது கேக்குதா? வழக்கமா நல்லவன் தன் தவறுகளை ஒத்துப்பான், இருக்கிற பாதி உயிர்களை அழிச்சா மிச்ச பாதி செழிக்கும் நினைச்சேன். நான் நினைச்சது தப்புன்னு நீங்க எனக்கு புரிய வச்சிட்டீங்க. முன்னாடி என்ன நடந்ததோ தெரிஞ்சவங்க இருக்கிற வரைக்கும் என்ன நடந்ததோ அதை ஒத்துக்க முடியாதவங்களும் அங்க கண்டிப்பா இருப்பாங்க, அவங்க எதையும் தாங்குவாங்க. ஆமா, நாங்கள திருந்தவே மாட்டோம். ரொம்ப நன்றி. இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு தெளிவா தெரியும். இந்த கண்டத்தை சுக்கு நூறு அன்னொருக்கு அதை நான் தூசாக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எனக்காக கொண்டு வந்த கல்லை வச்சு புது உலகத்தை உருவாக்கி அதுல இழந்ததை பத்தி தெரியாம அவங்களுக்கு கொடுக்கறத பத்தி மட்டுமே தெரிஞ்ச உயிரினங்களை வாழ வைப்பேன். ஒரு நன்றியுள்ள உலகம். அழிவுல பிறந்த உயிர்கள் அது அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு சொல்ல நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க.